மாறாத ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மகிமையின் வேலையை என் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே முன்னின்று நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனைக்குரிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே ஆமே. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு என்று மாறாதவர், அவர் அன்பு மாறாதது என்ற பாடலை பாடி ஆராதனையை நாம் துவங்குவோம். Thank you Lord Jesus. Hallelujah. நீ தானையா எனக்கு, நீ தானையா, நீ தானையா எனக்கு, நீ தானையா, நீ தானையா, எனக்கு இறங்கும் தகப்பனும் நீதானையா, எனக்கு
நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றியே
நம்புங்கப்பா உந்த
அங்கே தெரியும் வெளிச்சம் காலங்கள்
எனக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் யார் என்னை தேற்றுவார் Shut up.
விசேஷமாய் மாற்றினார் அற்புதம் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் வசிக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் இருக்கிறார் பாவியாதே என்னையும் மாற்றினார் அதிசயம் பாவியாதே என்னையும் மாற்றினார் அதிசயம் ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அற்புதம் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் தனக்குள் வசிக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கின்றார் அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் எனக்குள் வசிக்கின்றார் தீபாபாபாஷாபரதனமா மகிமீனாவியானவர்களே மகத்துவமான தெய்வமே நம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை தேர்ந்து கொண்டு எல்லா இறக்கத்துக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எல்லார கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆடி கர்த்தருடைய சமூகத்திலே மகா பசுத்தலத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் ஓ நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவர் மை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை கனப்படுத்துகிறோம் தகப்பனே மக்கள் நன்றி ஆண்டவர்களே மனிதன் ஆண்டவர் தேவனோடு கூட பேசுகிற நேரம் அல்லவா நாங்கள் உங்களோடு கூட பேசுகிற நேரம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச போகிறீர் எங்களோடு நீர் அரவணைக்க வேண்டுமா எங்களை கரபிடித்து நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆவியானவரே நாமத்துக்கு சோத்திரம் நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நன்றி ஆவியானவரே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை உங்கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன் உங்கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன் நான் தீகைத்து போனேன் நான் தீகைத்து எங்களோடு கூட நீர் வாரும் மகிமைப்படும் கிருபையாயிரும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்.
நாம் இப்பொழுது கர்த்தருடைய எரேமியாவின் புஸ்தகம் 15 அதிகாரத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். நம்ம திருக்கதான் ஐசக் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 16 அதிகாரம், 16 அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 16 அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 16 அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16 அதிகாரம் பக்கம் 894. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்க பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் ஏறுவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள், அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரில்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்கள் நிமித்தம் கீறி கொண்டு மொட்டை எடுத்துக் கொள்வாரும் இல்லை, செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை, ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. நீ அவர்களுடைய புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மனவாளனின் சத்தத்தையும் மனவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். நீ இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானே என்றும், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்றும் கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டுவிட்டார்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள், அங்கே நான் உங்களுக்கு தயவு செய்வதில்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல், இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை ஸ்ரீ என்று அருவறுக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களில் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ, அவர்கள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். 19 வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும்
மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். நாம் இப்பொழுது காணிக்கைய நேரம் ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நம் கர்த்தருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். Thank you, Lord Jesus. Hallelujah. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது வையகமெல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் என்னை எல்லாமல் என்னையெல்லாமல் தெய்வமில்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு 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 கர்த்தர் இயேசு என்னையெல்லாமல் தெய்வமில்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு இந்த மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை அளித்தவர் இயேசு இந்த மண்ணுலகில் ஒரு மனித உருவாகி தன்னை அளித்தவர் இயேசு மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார் நம் கர்த்தருக்காய் கொடுத்த காணிக்கை நாம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர் மார்க் ஜெபம் பண்ணுவாங்க அன்பின் பரம பிதாவே அருமருட்சகரே இந்த நாளில் இந்த மதியான நேரத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் பணிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கும்படியான அந்த கிருபை எங்களுக்கு கையளித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளினுடைய ஆராதனையை நாங்கள் ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு தேவர் உண்டு பண்ணின நல்ல திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அது நிமித்தமாக ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை நினைவு கூறும் பொருட்டாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல தருணத்தில் ஆண்டவரே உமக்காக படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை நீர் கிருபையாக அங்கீகரிக்க வேண்டுமா உம்மிடத்துல நாங்கள் மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் தாமே எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே வெகு விரைவில் நாங்கள் யாவரும் ஒன்று கூடி சபையாக உம்முடைய தெய்வீக சமூகத்துக்குள்ள வந்து உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள உம்முடைய செய்திகளை கேட்கும்படியான அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சீக்கிரமாக தந்திரிட வேண்டுமா உம்மிடத்துல நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் ஆண்டவரே இப்போது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும் பொருட்டாக அவர்களை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உம்முடைய திருவசனத்தினூடாக எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் தரிசிக்கிற மக்களாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிற மக்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை
அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடும்படியாக, நம்மோடு கூட அவர் பேசும்படியாக அவருடைய வாயாகிய அவருடைய சத்தியம் நம் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீதி உள்ள ராஜாதி ராஜாவை நாம் நோக்கி பார்க்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை வாசிக்கலாம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:7 வசனத்தை வாசிக்கலாம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சேனைகளுடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று இந்த மாதத்தின் வாக்குத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மெய்யாகவே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிறார். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வுநாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சத்தியம் கேட்கப்படாத ஒரு காலம் வரப்போகிறது. அது மகா இக்கட்டும் இடுக்கமான நாளாக இருக்கும். அதற்கு முன்பாகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி இந்த நாளிலே பயங்கரமான தேவன், விடுவிக்கிற தேவன், வெளிச்சத்தின் தேவன் என்று சொல்லி மூன்று தலைப்புகளிலே நாம் சுருக்க சுருக்கமாக சத்தியத்தை பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் முடிக்க இருக்கிற வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு நாம் திருப்புவோம். 28:17 ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 28:17. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. இது வானத்தின் வாசல் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இது யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டதான சத்தியம். யாக்கோபு கர்த்தரிடத்திலே இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். இது வானத்தின் வாசல் அல்லவா? இந்த இடம் பயங்கரமாக இருக்கிறதே. அவனுடைய வார்த்தையை பாருங்கள். அந்த முதல் பகுதியை வாசிக்கலாம். 28:17 அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான தேவனை நாம் ஆராதித்தால் இந்த மனிதன் அருமையாய் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்திலே இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? உன் இருதயத்திலே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானது வச்சனமே, துன்மார்க்கன் விழுந்து போனால் இந்த பூமியிலே இருக்கிறதான, எல்லா பூமிக்கு அடியிலே இருக்கிறதான எல்லா புழுக்களும் பூச்சிகளும் அவருடைய சரீரத்தை தின்பதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பு தேவச்சனமே, ஆனால் அவனுக்கு உள்ளா இருக்கிறதான அந்த ஆத்மாவை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது. அந்த ஆத்ம நேசரிடத்திலே யாக்கோப் இப்படியாக சொல்லுகிறான், இது வானத்தின் வாசலாயிருக்கிறது, இது வானத்தின் வாசலாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த நாளிலே அந்த ஸ்தலத்துக்கு அவர் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். எந்த ஸ்தலத்திலே தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும்படியாக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக நீ பார்க்கிறாயோ அந்த ஸ்தலம் பெத்தேல் என்று அழைக்கப்படும். பெத்தேல் என்று சொன்னால் ஆப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அந்த இடத்திலே ஒரு பொழுதும் ஆகாரம் குறைவுபடாது, சமாதானம் குறைவுபடாது, சந்தோஷம் குறைவுபடாது. இந்த நாளிலே அந்த இடத்திலே தான் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். அன்பு தேவச்சனமே, ஒவ்வொரு மனிதனும் இந்த நில உலகத்திலே சத்தியத்தை அதிக அதிகமாக வாசித்து வாசித்து நம்முடைய இருதயத்திலே நாம் அதை முழுமையாக இருதய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். தண்ணீர் தொட்டியிலே தண்ணீர் நிரம்பி இருக்குமானால்
எந்த குழாயை திறந்தாலும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். சமையல் அறையிலே குழாவை திறந்தாலும் தண்ணீர் வரும். வெளியிலே இருக்கிற குழாவை திறந்தாலும் தண்ணீர் வரும். உன் வீட்டிலே இருக்கிற குழாவை திறந்தாலும் தண்ணீர் வரும். ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீர் தொட்டியிலே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதே போலதான் உன்னுடைய இருதயம் கூட. உன் இருதயத்திலே ஆண்டவருடைய வசனம் நிரம்பி இருக்குமானால் உன் அவயவங்கள் எந்த பாகமாக இருந்தாலும் சரி அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். பரிசுத்தம் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் உன் இருதயத்திலே. உன் இருதயமாகிய அந்த தொட்டியிலே கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் ஆகிய வார்த்தை நிரம்பி இருக்கிறதா? வார்த்தை நிரம்பி இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பரிசுத்துக்கு ஏதுவாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். ஆனால் டேங்க்ல தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எந்த குழாவை திறந்தாலும் தண்ணீர் வராது. சகோதரியே சகோதரனே, உன் மனதிலே வைத்துக்கொள், உன் மனதிலே வைத்துக்கொள். உன்னுடைய டேங்காகி இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இல்லை என்று சொன்னால் உன் அவயவங்கள் பழுதாகிவிடும். உன் அவயவங்கள் ஒன்றும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காது என்பதை நீ மறந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். உன்னுடைய கூடாரத்திலே முழங்காலிலே நின்று கர்த்தரை நோக்கி நீ மன்றாடுவாயானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால் அந்த தெய்வம் உன்னுடைய கூடாரத்திலே இறங்கி வருவார். அந்த ஸ்தலம் பெத்தேல் என்று அழைக்கப்படும். அந்த ஸ்தலத்திலே ஒரு சமாதானம் குறையாதபடி ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய அப்பம் குறையாதபடி இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை நீ அபியாசிக்கிறாயா? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தரிசிக்கிற சகோதரியே சகோதரனே, உன் இருதயமாகிய அந்த டேங்கிலே கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறதா? தண்ணீர் நிரம்பாத தொட்டியை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? தண்ணீர் இல்லாத தொட்டி, எரேமியா சொல்லுகிறார், தண்ணீர் இல்லாத தொட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த நாளிலே ஜீவுள்ள தேவனண்டியிலே வந்திருக்கிற சகோதரிய சகோதரனே, ஜீவ தண்ணீர் அண்டியிலே ஓடி வருவாயா? என் தெய்வம் எதிர்பார்க்கிறது. அந்த பயங்கரமான தெய்வம் உன்னை அழைக்கிறார். நீ வா என்று கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே வருவாயா? வாசிக்கலாம். யோபின் சரித்திரத்துக்கு நாம் திருப்புவோம். 25:2 வாசிக்கும் பொழுது யோபின் சரித்திரம் 25:2 அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அந்த உன்னதத்தை நோக்கி எவன் மன்றாடுகிறானோ, அந்த உன்னதத்தை நோக்கி எவன் பார்க்கிறானோ அவனுக்கு சமாதானம் வரும். ஏனென்று சொன்னால் சமாதானத்தின் தேவனை அவன் ஆராதிக்கிறான், சமாதானத்தின் தேவனை தரிசிக்கிறான். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், உபாகமத்திலும் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, யூதாவின் செங்கோல் என் ஆண்டவராகிய இயேசு, அந்த ஆண்டவராகிய தேவன் 1000 கால ஆட்சியை இந்த பூமியிலே பிரகடனப்படுத்த போகிறார். அதற்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? உன் வீடு பெத்தேலாய் மாறுகிறதா? உன்னுடைய ஸ்தலம் பெத்தேலகேமா மாறுகிறதா? ஏனென்று சொன்னால் அங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த வேதம் என்ற அப்பத்தை அங்கே வைத்து வைத்திருக்கிறார். உன்னை ஆராய்ந்துப்பார். தேவனுடைய சமூகத்தில் ஏவு சொல்லுகிறார். மீண்டுமாக வாசிக்கலாம். அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார். சமாதானம் உள்ளத்திலே இருக்கிறது. இந்த நாளிலே அவர் பயங்கரமான தேவன், அவர் பயங்கரமான தேவன். வாக்கு தத்தம் செய்தவர் பயங்கரமான தேவன் அல்லவா? வாசிக்கலாம். அடுத்தபடியாக 2வது நம்மை விடுவிக்கிற தேவன் எப்படி விடுவிக்கிறார் பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 3:17 தானியேல் 3:17 இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களின் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் பயங்கரமான ஸ்தலம் இது பெத்தலகேம். இந்த பெத்தேல் பயங்கரமான இடம், அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருப்பார்கள். அங்கேதான் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே உன் கூடாரத்துக்கும் பரத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுதான் தேவனுடைய சமூகத்திலே முழங்காலிலே நின்று தேவனோடு கூட பரலோகத்தின் வாசலை தட்டுவது, பரலோகத்தின் வாசலை தட்டுகிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா சகோதரியே சகோதரனே? இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜீவன தேவனண்டியிலே வருகிற எந்த மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவன தேவனண்டியிலே நீ வருவாயா? ஜீவன தேவனண்டியிலே நீ வருவாயா? இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜீவன தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் அவர் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் உங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். நிறுத்தின சிலையை விழுந்து பணிவதில்லை என்பது ராஜாவாகி நீர் அறிந்திருக்க வேண்டும். அன்பான தேவச்சனமே, அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உனக்கு இருக்கிறதா இன்றைக்கு ஆராய்ந்துப்பார். இங்கிலாந்து தேசத்தில் இருந்து அருமையான ஒரு மிஷனரி குடும்பம் ஒரே ஒரு மகனோடு கூட கணவனும் மனைவியுமாக கடந்து அஸ்ஸாமுக்கு வந்தார்கள். அந்த நம்முடைய இந்திய தேசமா இருக்கிறதானே அஸ்ஸாம் என்று சொல்லப்படுகிற மாநிலத்துக்கு வந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கித்த பொழுது அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காட்டுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதானே அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறியாமல் அவர்கள் இயற்கையை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட மக்களிடத்திலே போய் இந்த கணவனும் மனைவியும் கர்த்தருடைய வார்த்தையை தந்து அவனை கர்த்தர் பக்கமாக சேர்த்தார்கள். சிறிது சிறிதாக ஏறத்தாழ அநேக குடும்பங்கள் அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தி அந்த காட்டுவாசியினுடைய தலைவனுக்கு போனது. அப்பொழுது தலைவன் அவனை அழைத்து அந்த மிஷனரியை ஊழியக்காரனை அழைத்து, நீ இங்கே இருந்தால் இனி உங்களை எங்களுடைய தெய்வத்திற்கு பலி செலுத்தி விடுவோம், உன்னையும் உன் மனைவி உன் மகனையும் என்று சொல்லி அவனை அந்த ஊழியக்காரனை மிரட்டின உடனே அவர்கள் அப்பொழுது கூட அந்த மிஷனரிகள் பயப்படவில்லை. கடைசியாக அந்த குடும்பத்தை ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் அருகாமையிலே இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் இரண்டு மூன்று நாட்கள் அங்கே குடியிருந்தார்கள். மீண்டுமாக ஜபித்தார்களாம், ஆண்டவர் பேசினாராம். எப்படி பேசினாராம்? உன்னை எதற்காக இங்கிலாந்து தேசத்திலே இந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தேன், இந்த தேசத்திற்கு, இந்திய தேசத்திற்கு? நீ இங்கே பட்டணத்திலே பூசித்து குடிப்பதற்காக அல்ல, நீ எழுந்து மீண்டுமாக நீ எந்த இடத்திலே உடுத்தி ஆரம்பித்தாயோ அங்கே போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏவுதல் செய்தாராம். மீண்டுமாக அந்த மிஷனரி குடும்பம் அதே இடத்துக்கு போக ஆரம்பித்ததா? அன்பான தேவச்சனமே, நடந்தது என்ன தெரியுமா? மீண்டுமாக பிரசங்கித்தார். அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். கடைசியாக அந்த தலைவனுக்கு இந்த செய்தி இரண்டாம் தரையாக போன பொழுது அந்த தலைவன் ஏறத்தாழ 10-15 நபர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை 3 பேரையும் அந்த மிஷனரிகளை பிடித்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஜனத்துக்கு கொடுத்து என் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்காதே, நீ அப்படி செய்தால் நான் உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னான். பிறகு அவர்கள் மீண்டுமாக கர்த்தருடைய செய்தியை சொல்லாமல் இல்லை, அவர் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள்.
மூன்று பேரையும் பிடித்து மரத்திலே கட்டினார்கள். மீண்டும் கேட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை இனி பிரசிக்க மாட்டேன் என்று சொல், இந்த அஸ்ஸாம் தேசத்தை இந்த அஸ்ஸாம் மாநிலத்தை விட்டு நான் ஓடி போவேன் என்று சொல் என்று அவரை மிரட்டினார்கள் அந்த ஊழியனை. அப்பொழுது அவர் சொன்னார், நான் இயேசுவின் பின்பாகவே தான் போவேனே தவிர இந்த இடத்தை விட்டு நான் ஒரு பொழுதும் போக மாட்டேன், கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொன்னாராம். மகனை என்ன செய்தார்கள் தெரியுமா அன்பானது வச்சனமே? அங்கே இருந்த வாளை எடுத்து மகனுடைய கழுத்தை அறுத்து போட்டார்கள். ஆனாலும் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய உள்ளம் மனமடிவானது, கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஆனாலும் திடமனதாயிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவராயிருந்தார். இப்பொழுது என்ன சொல்லுகிறாய், இந்த இடத்தை விட்டு ஓடி போகிறாயா அல்லது உன் மனைவியை கொன்று போட்டமா என்று கேட்டார்கள். அப்பொழுது மிஷனரி சொன்னாராம், என் மனைவியை கொன்று போட்டாலும் சரி, நான் இயேசுவை விடுவதில்லை, இந்த மாநிலம் முழுமையும் இயேசுவுக்கு சொந்தமாகிற வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார், நான் அதைத்தான் செய்வேன் என்று சொன்னார். இரண்டாவதாக மனைவியை பிடித்து அலங்கோலமாக்கி அவருடைய அவளை மானபங்கம் படுத்தினார்கள் அந்த மக்கள் காட்டுவாசிகள். பிறகு அவளையும் கொன்று போட்டார்கள். சரீரமெல்லாம் கத்தினாலே கீறினார்கள் அவளுடைய உடம்பை. அவருடைய சரீரத்தை எல்லாம் கத்தினாலே கீறும் பொழுது ரத்தம் சொல சொலவென்று கீழே விழ ஆரம்பித்தது. அதை பார்த்த அந்த மிஷனரி கணவன் கண் கலங்க ஆரம்பித்தார். ஆனாலும் திடமனதாயிருந்து, ஆண்டவரே நீர் சிந்தின ரத்தம் அல்லவா, ஆண்டவரே அந்த ரத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன், என் மனைவியின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தினாலும் பரவாயில்லை, இந்த தேசம் இந்த மாநிலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அழுது கொண்டே மனைவியை முடித்து விட்டார்கள் கதையை. இரண்டாவதாக ஊழியம் செய்கிற ஊழியனே, இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த மிஷனரியாய் வந்த ஊழியனே, என்ன செய்ய போகிறாய் இனி, இந்த இடத்தை விட்டு ஓட போகிறாயா அல்லது உன்னை தலைகளாய் நிற்க வைத்து உன்னை கொன்று போடட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னாராம், என் மகனை இயேசுவுக்காக இழந்தேன், என் மனைவியை அவமானப்படுத்துவதற்காக அவமானப்படுத்தி என் மனைவியையும் கொன்று போட்டீர்கள், என்னுடைய ஜீவன் எனக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல, நான் தேவனுடைய சமூகத்துக்கு போக தயாராயிருக்கிறேன், இயேசுவை விடுவதில்லை, இந்த இடத்திலே இயேசுதான் இரட்சகர் என்பதை நான் பிரகடனப்படுத்துவேன் என்று சொன்னாராம். அவரை தலைகளாக கட்டினார்கள், ஒரு மரத்திலே தொங்க விட்டார்கள். கீழே பயங்கரமான அக்னியினாலே விறகுகளெல்லாம் மூட்டினார்கள். விறகுகளெல்லாம் எரிபடியான காய்ந்த விறகாய் இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த தீயை உருவாக்கினார்கள், எரிய ஆரம்பிக்கிறது. என்ன கிறிஸ்துவை சொல்லுகிற மனிதனே, உன் கால்களை கட்டி வைத்திருக்கிற கயிறு என்னிடத்திலே இருக்கிறது, இப்பொழுது நான் அதை தளர விடுவேனானால் அந்த நெருப்பிலே நீ சுட்டெரிக்கப்பட போகிறாய், என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது மிஷனரி சொன்னாராம், இந்த தீயானது என்னை கருகி சாம்பலாக்கினாலும் என் கர்த்தருக்கு சாம்பலாக இருப்பேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாயிருப்பேன் கர்த்தருடைய சமூகத்திலே. நீ என்ன செய்தாலும் சரி, என் இரட்சகராயிருக்கிற இயேசுவை நான் விடுவதில்லை என்று சொன்னாராம். பிறகு தீயிட்டு அவரை கொளுத்த ஆரம்பித்தார்களாம் அந்த சத்துருக்கள். அன்பு தேவச்சனமே, தீயிட்டு கொளுத்த கொளுத்த சுற்றிலும் இரட்சிக்கப்பட்ட அவர் மூலமாக இத்தனை நாட்களாய் இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அவரை சுற்றி வந்து விட்டார்கள். வந்துவிட்டு அவரோடு கூட சேர்ந்து ஆரவாரம் பண்ணினார்களாம். அந்த தேவ மனிதனை விட்டு விடுங்கள், அந்த தேவ மனிதனை விட்டு விடுங்கள் என்று கதறினார்கள். ஆனாலும் அந்த தலைவன் அவர் நெருப்பிலே எரிக்கும்படியாக சாம்பலாக்கும்படியாக செய்தான். கடைசியாக அவர் சொன்னாராம், அந்த மிஷனரி, என் உயிர் என்னுடைய சரீரத்தை விட்டு எழுதப்பட்டு போனாலும் சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு உண்டானது, இது சாம்பலுக்கு சாம்பலானாலும் சரி,
நான் என் இரட்சகர் கொடுத்திருக்கிறதான் என் ஆத்துமாவை உங்களால் அழிக்கவே முடியாது. இந்த ஆத்துமா என் தேவனுடைய சமூகத்திலே போய் இணைப்பாரும், என்னை தீயிட்டு கொடுத்துங்கள் என் இயேசு பெரியவர் என்று சொல்லி அவர் ஜீவனை விட ஆரம்பித்தாராம். பிறகு அந்த தலைவன் அந்த இடத்திலே தீயிட்டு கொடுத்து சாம்பலாக்கினான் அந்த முழு குடும்பத்தையும். அன்பு தேவச்சனமே, அன்றைக்கு அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த மிஷினரி குடும்பம் தான் அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் அந்த இடத்திலே அசாமிலே சாம்பலாக்கப்பட்டது. அந்த ஒரு குடும்பத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த அசாம் மாநிலம் முழுமையுமே கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, மணிப்பூர் எல்லாம் கர்த்தருடைய நாடாக இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, மிசோரம் எல்லாம் கர்த்தருடைய நாடாக இருக்கிறது. அந்த அசாமிலே சத்தியத்தை இந்த குடும்பம் இந்த மிஷினரிகள் சொன்ன அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த சிதறி போன இடங்கள் தான் மிசோரம், அசாம், மணிப்பூர். இந்த மூன்று மாநிலமும் இந்த மிஷினரி குடும்பத்தாரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அன்பு தேவச்சனமே, உன் குடும்பம் கர்த்தருடைய வானத்தின் வாசலாய் மாறுகிறதா? உன் வீடு வானத்தின் வாசலாய் மாறுகிறதா? இன்றைக்கு ஆராய்ந்துப்பா. இன்றைக்கு உன் குடும்பத்தார் அப்படி ஒப்பு கொடுப்பார்களா? ஆத்துமா விளையேற பெற்றதா இருக்கிறது உலகத்தை பார்க்கலாம். ஜீவன தேவனடியிலே வருவாயானால், தேவனை நீ பற்றி பிடித்துக் கொள்வாயானால், உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டெடுப்பார். உன் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து இளைப்பார்களை கண்டடைவார்கள். இல்லை என்று சொன்னால் துன்மார்கன் மடிந்து கீழே விழுகிறது போல விழுவாயானால், பிரேத குழியிலே இருக்கிறதான சகல பூச்சிகளும் உன்னுடைய சரீரத்தை தின்பதற்கு ஆயத்தமாகிவிடும். அன்பு தேவச்சனமே, நீ மறந்து போகாதே. என் இயேசு உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பயங்கரமான தேவன் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:21 நாம் திருப்புவோம். நீதிமொழிகள் 11:21. நீதிமொழிகள் 11:21 வாசிக்கலாம். 11:21 நீதிமொழிகளின் புஸ்தகம். கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். அன்பானது வச்சனமே, அந்த நீதிமானின் சந்ததியிலே உன்னுடைய பிள்ளைகள் இருப்பார்களா? இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். அன்பானது வச்சனமே, அந்த நீதிமானுடைய சந்ததியிலே உன்னுடைய சந்ததி இருக்குமா என்பதை இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை ஆராய்ந்துப்பார். தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இறங்கி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரிக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக தேவன் உன் குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். அந்த மிஷினரி குடும்பத்தை போல மீண்டுமாக வாசிக்கலாம் அதே வசனத்தை. கையோடே கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது நீதிமான். கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்படாதவர் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் அவர் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை மறந்து போகாதே. அன்பு தேவச்சனமே, நீதி உள்ள ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் நோக்கி பார்ப்பாயா? கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவச்சனமே, ஆத்துமாக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இனி காலம் செல்லாது, என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கிழக்கத்திய ஐரோப்பிய நாடுகளிலே வெட்டுக்கிளிகள் எல்லாம் பலமாய் வந்து பூமியிலே இருக்கிற சகல விதமான பயிர் வகைகளை அழித்துக் கொண்டிருக்கிறதாக நேற்றைய செய்தியிலே நாம் கேட்டோம். உலக பிரகாரமான பாலிமர் நியூஸை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நியூஸ் வருகிறது. கிழக்கத்திய ஐரோப்பிய நாடுகளிலே பயங்கரமான வெட்டுக்கிளிகள்
வந்து அமர்ந்து எல்லா பயிர் வகைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் செய்தியின் மூலமாக வாசிக்க கேட்டேன். அன்பு தேவச்சனமே, அது படிப்படியாக நகர்ந்து இந்தியாவுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்திய தேசத்திலே முழு உலகத்தையும் அவைகள் எகிப்து தேசம் முழுமையும் வெட்டுக்கிளிகளை கர்த்தராக தேவன் அனுப்பினது போல தேவன் அனுப்ப போகிறார். இந்த கொள்ளை நோய்க்கு பிறகு நாம் சந்திக்க வேண்டிய காரியம் பஞ்சம். கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் நீங்கள் காண்பீர்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்ப முடிவு சீக்கிரமாய் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் திருப்புவோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 4:4 பக்கம் 1059 பக்கம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது, வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசம் அலருங்கள், அது உங்கள் வாயில் என்று விளக்கப்பட்டது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். 3 கூட வாசிக்கலாம், இதின் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் இந்த காரியத்தை தெரியப்படுத்த வேண்டுமா? அல்லேலூயா. எந்த செய்தியை? நேற்று சொன்ன செய்தியோடு கூட என் தேவனாகிய கர்த்தர் யோவேல் மூலமாய் பேசுகிறார். இந்த செய்தியை, இதின் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இந்த சம்பவங்களை நாம் வருகிற காலத்திலே நாம் பார்க்க போகிறோம். மகா பயங்கரமான ஆகார பஞ்சம் வரும். பிறகு தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். அன்பு தேவச்சனமே, உன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இப்பேற்பட்ட காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி. என் இரட்சகராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பச்சை கிளி வரப்போகிறது, வெட்டுக்கிளி வரப்போகிறது, அவைகள் எல்லா சகல விதமான பூமியிலே இருக்கிறதான உணவு பண்ட உணவு தானியங்கள் எல்லாம் அழித்து போட வரப்போகிறது. வெறியரே விழியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மதுபான மருந்துகிறவர்களே விழித்தெழுங்கள், தேவனன்னைக்கு வாருங்கள். அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்நாளிலே பஞ்சம் இருக்காது. ஜீவன தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது. ஏன் தெரியுமா? நீ பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய். உன்னுடைய வீட்டுக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிற, அதுதான் ஜெப ஏணி, அதுதான் ஜெபதூபம். நீ ஜெபிக்க 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 தேவனாகிய கர்த்தர் பரத்தில் இருந்து அங்கிருந்து பொக்கிஷங்களை அனுப்பி கொண்டே இருப்பார். சமாதானத்தை அனுப்புவார், சந்தோஷத்தை அனுப்புவார். அங்கே கழிகூறுதல் உண்டாயிருக்கும். உன்னுடைய கூடாரத்திலே ஆடல் பாடல் சத்தம் உண்டாயிருக்கும். ஏன் தெரியுமா? உன் வீடு வானத்தின் வாசலாய் மாறும், உன் வீடு பெத்தேலாய் மாறும், உன் வீடு விடுவிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். அன்பான தேவச்சனமே, இங்கிலாந்து தேசத்தில் வந்த ஒரு குடும்பத்தின் நிமித்தமாக 3 மாநிலங்களிலும் எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்ததாம். அந்த நாட்களிலே அந்த 3 பேர் ரத்தம் சிந்தினார்கள், சாம்பலாக்கப்பட்டார்கள். அந்த 3 பேர் நிமித்தமாக 3 மாநிலங்கள் கிறிஸ்தவ மாநிலங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ மாநிலம் என்று சொன்னால் அதிகமாய் கிறிஸ்தவர் வாழ்கிற இடம் அஸ்ஸாம் மாநிலம். அந்த தேவச்சனமே, இதெல்லாம் சரித்திரம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக இரத்த சாட்சியாய் மரித்த சரித்திரம். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள் என்று இங்கே யோவேல் சொல்லுகிறான். இங்கே அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததியாருக்கும் தெரிவிக்கட்டும், இந்த செய்தியை தெரிவிக்கட்டும், வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது தெரிவிக்கட்டும். இங்கே பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது, வெறியரே விழியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே,
மகா பெரிய இருளின் ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் நம்முடைய தேசத்தை கவ்விக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கோசே நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான யோசேப்புடைய சகோதரர்கள் வாழ்ந்தது போல அந்த கோசே நாட்டிலே இருக்கிறவர்களை அந்த வெட்டுக்கிளி போகவில்லை, அங்கே வாதை போகவில்லை, அங்கே எந்த ஒரு வேத துக்ககரமான காரியங்கள் அங்கே போகவில்லை. அந்த இடத்திற்கு சங்கார தூதன் போகவில்லை, தலை சங்காரம் நடக்கவில்லை. காரணம் என்ன? அது வெளிச்சத்தின் தேசமாய் மாறினது அல்லவா? கடைசியாக நம்முடைய வெளிச்சத்தின் தேவனை குறித்து நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா 58:8 நாம் திருப்புவோம். ஏசாயா 58:8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துடித்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது நின்ன நாளைக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ சோதரிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். பிரசங்கின் புஸ்தகத்திலே தண்ணீர் என்று சொன்னால் மக்கள், ஆகாரம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. எந்த மனிதனிடத்திலே இருதயத்திலே உன் கர்த்தருடைய வார்த்தையை போடுகிறாயோ அது நீண்ட நாளைக்கு அதனுடைய அறுவடையை நீ அறுப்பாய். அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உன்னை ஆராய்ந்துப்பார், தேவனுடைய சமூகத்திலே உன்னை ஆராய்ந்துப்பார், ஜீவனுள்ளோர் தேசத்திலே வெளிச்சத்தின் தேவனை நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த தெய்வம் உன்னை சும்மா விடாது, அந்த தெய்வம் உன்னை சும்மா விடாது. மீண்டுமாக வாசிக்கலாம். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தானியேல் 5:14 கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்படியாக நீ செல்வாயா. நகோமி மோவாப் தேசத்தை விட்டு எழுந்து புறப்பட ஆரம்பித்தால் பெத்லகேமுக்கு, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவளை பின்னாலே காக்க ஆரம்பித்தது. அன்பு தேவச்சனமே, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் தேவனை பற்றி பிடித்துக் கொள்வாயானால் அந்த தெய்வம் உன்னை சும்மா விடாது, அந்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த தெய்வம் உன்னுடைய வீட்டை வாழ்க்கை வாசலாய் மாற்றி காட்டும். அந்த பயங்கரமான தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வருவார், உன் சமூகத்திலே வந்து நிற்பார். இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதர்களாய் இருக்க வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தானியேல் 5:14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று நேபுகாத்நேசார் சொல்லுகிறான். பாபிலோன் ராஜா, வெளிச்சம் உள்ளத்திலே இருக்கிறதா இருள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்துப்பார். இருளின் மக்களாய் இருக்க வாழாதே, வாழ்ந்த இருளெல்லாம் போதும், இனி வெளிச்சத்துக்கு வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அன்பு தேவச்சனமே, இருளின் ஜாதியாய் இருந்தது போதும், வெளிச்சத்தின் ஜாதியிடத்திலே வந்து சேர்ந்து கொள். உன் ஐக்கியம் பலவானோடு இருக்கட்டும், உன் ஐக்கியம் சத்தியத்தை பேசுகிறோடு இருக்கட்டும், வெளிப்பாடு நிறைந்த ஊழியக்காரர்களோடு உன்னை ஐக்கியம் இருக்கட்டும், இருளை விட்டு எழுந்து வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அன்பு தேவச்சனமே, வெளிச்சத்தின் மக்களாய் நாம் இருப்போம். இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்பு தேவச்சனமே, கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து இந்த ஆராதனை முடிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5 நாம் திருப்பலாம். மத்தேயு 5:14 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பானது வச்சனமே, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்,
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் மலையின் மேல் இருக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். என் இயேசுவின் மரணம் கல்வாரி சிலுவையிலே முழு உலகமும் பார்த்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாய் கொல்கத்தா மலையிலே இருந்தது போல நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற வேண்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற வேண்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எது? என் ஆண்டவராக இயேசு தான் அந்த பட்டணத்தார். கல்வாரி சிலுவையிலே கொல்கத்தா மலையிலே அந்த பட்டணத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேல் இருக்கிறவர். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என் இயேசு ரட்சகர். அது மறைந்திருக்காது, ரட்சிப்பு மறையாது. எனவே ரட்சிப்பை கொடுக்கும்படியான மனிதனாய் வெளியரங்கமாக்கப்பட்ட மனிதனாய் அநேகருக்கு மத்தியிலே சுவிசேஷம் சொல்லுகிற சகோதரியாய் சகோதரனாய் மாற்றப்பட வேண்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என் இயேசு அந்த பட்டணத்தார். மலையின் மேல் கொல்கத்தா மலையின் மேல் சிலுவையிலே அவர் ரட்சிப்பை கொடுத்தவராய் காட்சி அளிக்கிறது நாம் பார்க்கிறோம். எந்தெந்த மனிதன் எல்லாம் இருளிலே இருக்கிறவன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அவன் ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறுவான். ஆயிரம் கால ஆட்சியிலே அவனை நாம் சந்திக்க முடியும். இந்த நாளிலே வலதுபுறமாக இருந்த அந்த கல்லன் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த தண்டனை எங்களுக்கு தகுதிதான். நாங்கள் அப்பேற்பட்டவர்கள், ஒரு பாவம் இல்லாத நீரோ இப்படி சிலுவையிலே எங்களுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே இந்த கல்லனை சேர்த்துக் கொள்வாயா என்று கெஞ்சினான். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில இருப்பாய் என்று ரட்சிப்பை கொடுத்தவர் அல்லவா அந்த பட்டணத்தார், மலை மேல் இருக்கிற பட்டணத்தார். என் ஆண்டவராக இயேசு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த பட்டணம் தான் என் ஆண்டவராக இயேசு. கொல்கத்தா மலையிலே அவர் ஒரு பட்டணமாய் காட்சி அளிக்கிறார். அந்த தேவனை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர் ரட்சிக்கப்படுவார்கள். வெளிச்சத்திற்கு ஒளியிலே நீ வாசம் பண்ண வேண்டுமானால் இருளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு வருவாயா, ஜீவன தேவனண்டியிலே வருவாயா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவச்சனமே, சங்கீதம் 27:1 நாம் திருப்புவோம். சங்கீதம் 27:1, ஜீவன தேவனடியில் இனி வருவாயா. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அன்பு தேவச்சனமே, அவர் என் ரட்சிப்பு மாணவர், அவர் என் வெளிச்சமானவர். இருளிலே வாழ்ந்த நாட்களை எல்லாம் நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். தெய்வம் அல்லாத இடத்திலே என்னுடைய காலத்தை எல்லாம் அழித்த நேரங்கள் அதிகம். அதனால் தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் இயேசுவுக்காக நான் பணி செய்து மாண்டு போகிறேன் என்று சொல்லி வேதத்தை என் கையிலே எடுத்தேன். அன்பானது வச்சனவன், வெளிச்சத்திடத்திலே வந்தேன். அந்த வெளிச்சம் என்னை ஆச்சரியவிதமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டது. அன்பு தேவச்சனமே, என் ரட்சகர் வெளிச்சமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த வெளிச்சத்திற்கு வருவாயா, கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். நான் என் தகப்பனிடத்திற்கும் தாய் வீட்டுக்கும் திரும்பி போவதை குறித்து நீ பேச வேண்டாம் என்று நகுமிடத்திலே ரூத்தானவள் சொன்னார். நீ எங்கே போகிறாயோ அங்கே நான் வருவேன். உன் மக்கள் தான் என் மக்கள், உன் தேவன் என் தேவன். உன்னை எங்கே அடக்கம் பண்ணுகிறார்களோ அங்கே என்னை அடக்கம் பண்ணட்டும். மரணம் இல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்கலாகாத. அன்பு தேவச்சனமே, நீ எங்கே போகிறாயோ, அவள் மரித்தால் பரலோகம் போயிருப்பாள் நவோமே, அங்கே நான் வருவேன் என்று சொன்னாள். அன்பு தேவச்சனமே, அப்போ ஏற்பட்ட வெளிச்சத்திடத்துக்கு நீ வர ஆரம்பிக்கிறாயா. ஒளியை விரும்புகிறவன் இருளை நேசிக்க மாட்டான். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டான் அவன் இந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போக மாட்டான். இந்த நாளிலே அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார்.
அந்த வெளிச்சத்தின் தேவனிடத்தில் வருவாய் என்று சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு சொல், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல், பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே எழும்புங்கள், விழித்து எழும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த நாளிலே ஜீவன தேவனண்டையிலே வருவாயா, இது காலம் செல்லாது, என் இயேசு இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது, அவரிடத்தில் வருவாயானால் அந்த வெளிச்சத்தின் தேவன் உன் வீட்டை வானத்தின் வாசலாய் மாற்றுவார், அப்பத்தின் வீடாய் உன் வீட்டை மாற்றுவார், ஜெபதூபம் உன் வீட்டிலிருந்து ஏறெடுக்கப்படுமானால் இது பயங்கரமான இடமாய் இருக்கிறது என்று யாக்கோப்பு சொன்னது போல இந்த ஸ்தலம் பயங்கரமானது. பயங்கரமான தேவன் உன் வாசஸ்தலத்திலே இறங்கும் பொழுது கர்த்தர் சகலவிதமான எல்லா இந்த நில உலகத்தினுடைய கொள்ளை நோய்களை உன்னை விட்டு அகற்றுவார். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க வெளிச்சத்துக்கு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உனை தொடரட்டும். பயங்கரமான தேவனிடத்தில் வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே, விடுவிக்கிற தேவனிடத்தில் வருகிற சகோதரியே சகோதரனே, வெளிச்சத்தின் தேவனிடத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ பின்வாங்கி போக எந்த மனிதனையும் தொடராதே, கர்த்தரை தொடருவாயாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சேற்றிலும் இருந்தென்னை தூக்கி நீரையா,
வந்தன் நாமத்தை உயர்த்தும் புதிய பாடலை என் நாவிலே கொடுத்தீரையா பாடலை கேட்டோர்கள் பயந்து நடுங்கி தேவனே உமை நம்பி செய்யெல்லாம் வீணும் விருதாய் என்பது உண்மையா
சித்த ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தே நன்மையா என் செயலெல்லாம் தேனும் விழுதாய் என்பது உண்மையா உன் சித்த ஒன்றே என் பாக்கியம் என்று உணர்ந்தே நன்மையா கர்த்தாவே கரங்களில் எந்த காலங்கள் இருக்குதையா மகிமையான வேளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை விடுவித்தவரும் பயங்கரமான தேவனும் வெளிச்சத்தின் ராஜாதி ராஜாவுமாகிய தேவன் எங்களை அழைத்து எங்களை அபிஷேகித்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை மீட்டெடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவது தகப்பனே? உம்மை ஜீவன் அதிபதியே, நாங்கள் இன்னும் உடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். என் இயேசு வருவீராக, மனவாட்டியாகி எங்களை நீர் ஆண்டவரை நாங்கள் ஜீவனோடு எதிர்கொண்டு உம்மை அழைக்கப் போகிறோம் ஐயா. நீர் வருகை என்று உம்மை வரவேற்கிறோம். மரணாதா, நீர் வருகை வருகை என்று வரவேற்கிறோம். இயேசு வருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரப்போகிறதான தீங்கின் காலத்திற்கும் வேதனையின் காலத்திற்கும் நெருக்கத்தின் காலத்திற்கும் சோதனையின் காலத்திற்கும் எங்களை நீங்களாக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய். கர்த்தர் மறுமரட்சகரும் நாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியப்படி நடத்தலும் என்றென்றைக்கும் சதா காலம் சகல பரிசுத்தவான்களோடு இருந்த கரம் எங்கள் அனைவரோடுகளில் இருந்து கர்த்தர் வருகை மட்டும் நம்மை காத்து வழி நடத்தி ஆசிரிப்பாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. மை டியர் பீப்புள், கர்த்துடைய செய்தியை கேட்ட உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தி உலகெங்கும் போய்கொண்டிருக்கிற அப்படின்னால இந்த உலகத்தை கர்த்தர் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்கு நேராய் நடத்த இருக்கிறார். ஆனால் அவனை தள்ள என் இயேசு வரப்போகிறார். இதை மறந்து போகாது அநேகருக்கு சொல்லுங்கள். புதன்கிழமையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களிலும் ஆன்லைன் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.